Hi friends, welcome to Spice Bar Taste. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணி பண்ணும்போது யூஸ்வலாக வைக்கிற முட்டை குழம்புட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முன்னாடியே வந்து முட்டைகளை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 12-15 நிமிஷம் போல் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் இருக்க ஷெல்லை வந்து உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டைகளை வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலாஸ் வந்து உள்ளே இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஆழமாக கட் பண்ணால் வந்து முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக கட் கொடுத்துக்கிட்டா போதும். இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஏறிட்ட பிறகு அதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். 4-5 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எண்ணெயோட கலந்து நல்லா சூடேறி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை வந்து சேர்த்துடலாம். எல்லா முட்டைகளையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக எப்பயுமே வீட்டில் வைக்கிற முட்டை குழம்பை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லேசாக ஒரு 3-5 நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த வெள்ளை கரு வந்து லைட்டாக சுருங்கி வந்தோடனே எடுத்துடணும். இப்போ இது வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போதே வந்து வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும். இப்போவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1.5 தக்காளி போல் வந்து சேர்த்துருக்கேன். இது தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கிட்ட பிறகு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் அது குறைஞ்சது ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட நம்ம ஜீரகமும் மிளகும் வச்சு அரைக்கல, வெறும்னே அரை மூடி அளவுக்கு தேங்காய் தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுருக்கத சேர்த்துருக்கோம். இதுவுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு கிரேவி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து மசால் வடை எல்லாம் போய் நமக்கு குழம்பு வந்து ரெடியாக வரும். இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து முட்டையை வந்து சேர்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே அவிச்சு கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் சிம்லேயே வச்சு இதை பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் இந்த சாறு அவ்வளோவுமே முட்டைக்குள்ளே வந்து இறங்கி நல்லா இருக்கும்.
ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வந்து சிம்மில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து அந்த சாரெல்லாம் முட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு. இப்போ இல்லை பொடி பொடியாக நறுக்கிட வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம சூடாக வந்து சாதத்துக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான முட்டைக்குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் முட்டைக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.